எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 19ஆம் திகதி, 12ஆம் மாதம், 2020ஆம் ஆண்டு. 46 நாள் ஆன குழந்தை வைரஸ் தொற்றினால் மரணம். இலங்கையில் 46 நாள் குழந்தையொன்று வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளமை பதிவாகி இருக்கின்றது. லேடி ரிஜ்வே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குழந்தை உயிரிழந்திருப்பதுடன் இடியூட்டப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. பெற்றோர் வெல்லம்பிட்டியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறிய 5 பேருக்கு வைரஸ் தொற்று. மேல் மாகாணத்திலிருந்து வெளியே பயணிப்போருக்கு 3 இடங்களில் வைரஸ் துரித பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இதுவரை 5 வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். 451 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் 5 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. கைதியை தாக்கி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வைத்தியசாலையில். பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டொன்றில் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்த கைதி விசாரித்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை தாக்கிய சம்பவம் களத்துறையில் இடம்பெற்றுள்ளது. தான் அவ்வாறு எதையும் செய்யவில்லை என்றும் கடுமையாக மறுத்து வந்த நபர் திடீரென போலீஸ் அதிகாரியின் முகத்தில் தாக்கியிருக்கின்றார். மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக களத்துறை போலீசார் அறிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான போலீஸ் அதிகாரி நுகுகட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் 5 பேர் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி சிகிச்சை பலனின்றி மரணமாகியிருக்கின்றனர். அதன் அடிப்படையில் இலங்கையில் வைரஸினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 165 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அகலவத்தை பிரதேசத்தினைச் சேர்ந்த 72 வயதுடைய ஆண் ஒருவர், மெக்கோனா பிரதேசத்தினைச் சேர்ந்த 86 வயதுடைய பெண் ஒருவர், கொழும்பு 15ஐச் சேர்ந்த 76 வயதுடைய ஆண் ஒருவர், மகரகம பிரதேசத்தினைச் சேர்ந்த 50 வயதுடைய ஆண் ஒருவர், வத்துப்பெட்டிவள பிரதேசத்தினைச் சேர்ந்த 86 வயதுடைய ஆண் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக சுகாதார அமைச்சின் விசேட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் நாட்டுக்கு தீங்கி விளைவிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தங்களிலும் கையொப்பம் இடாது. தற்போதைய அரசாங்கம் நாட்டுக்கு தீங்கி விளைவிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தங்களிலும் கையொப்பம் இடாது என்று மிலேனியம் சவாம் ஒப்பந்தத்தை நிராகரித்ததன் காரணமாக நாடு சுமார் 500 மில்லியன் டாலர்களை இழந்துள்ளது என்றும் கிராமிய வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை மற்றும் கட்டடப்பொருள் தொழில் மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் இந்திக்க அறிவித்துள்ளார். வைரஸ் தொற்று நோயை கட்டுப்படுத்த மருதமுனையில் மாபெரும் விழிப்பு பேரணி. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக கல்முனை நகரில் குறிப்பிட்ட சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தி தொற்று நோயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மருதமுனை இயமத்துல் உலமா சபை மற்றும் அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மளிடம் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த வைரஸ் தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான மாபெரும் விழிப்புணர்வு பேரணி மருதமுனையில் நடைபெற்றது. கல்முனை தனிமைப்படுத்தல் ஒழுங்கு இன்று காலை 5:30 தளர்த்தப்பட்டது. கல்முனை சஹீரா கல்லறி வீதி தொடக்கம் ரெஸ்கவுஸ் வீதி வரையான பிரதேசங்கள் தனிமைப்படுத்தல் நடைமுறை நீக்கப்பட்டிருக்கின்றது. கல்முனை பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் மற்றும் கல்முனை தெற்கு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் கல்முனை மாநகர முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி ரஹீப் அவர்களின் மேற்படி பிரதேசங்களுக்கான தனிமைப்படுத்தல் நீக்கப்பட்டிருக்கின்றது. சட்டவிரோதமாக நிர்ணயிக்கப்பட்ட பகுதியை அகற்றிய வீதி அபிவிருத்தி அதிகார சபையினருடன் முருகல். காரதிவை பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்ட மாளிகைக்காடு ஒரு பகுதியில் பிரதான வீதியில் கட்டடத்தின் ஒரு பகுதியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட பகுதியொன்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரால் அகற்றும் போது பதற்ற நிலைமை ஏற்பட்டது. குறித்த கட்டட காணிக்கு மேலதிகமாக வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பகுதியில் நிர்மாணம் மேற்கொண்டிருந்ததுடன் இவற்றை அகற்ற வந்த அதிகார சபை உத்தியோகத்தர்களுக்கு இடையே முறுகல் நிலை ஏற்பட்டது. யாழ்ப்பாணத்தில் இன்று 4 பேருக்கு வைரஸ் தொற்று. யாழ்போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 416 பேருக்கு வைரஸ் பரிசோதனைகள் செய்யப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
மற்றும் சொன்னாகத்தை சேர்ந்தவர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டார் என்று யாழ்ப்பாணத்தில் 4 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகி இருக்கின்றது. கோப்பாய் உடுவில் சொன்னாகத்தைச் சேர்ந்தவர்கள் வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மருதனார் மடம் உபகோத்தோணியில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 77 உயர்வடைந்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை மீள இயங்க இந்தியா முழு அழுத்தம் வழங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இலங்கைக்குமான இந்திய தூதுபர் கோபால் கலந்துரையாடல் கொழும்பில் இந்திய தூதரகத்தில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. மிக உயர்மட்ட விவகாரங்கள் பேசப்பட்டதனால் பேசப்படும் விடயங்கள் பகிரங்கப்படுத்துவதில்லை என்று சந்திப்பின் ஆரம்பத்திலேயே இருதரப்பும் தீர்மானித்தன. அரசியல் பொருளாதார விவகாரங்கள் பேசப்பட்டது குறிப்பாக பலாலி விமான நிலையத்தை மீள இயங்க இந்தியா அழுத்தம் கொடுக்கும் என்று உறுதியளித்திருக்கின்றார்கள். அத்துடன் வடகிழக்கில் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய பொருளாதார திட்டங்கள் செயற்படுத்துவது பற்றியும் இந்திய தரப்பிடம் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கைதான இந்திய மீனவர்கள் விளக்கம் அறியலில். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்த போது நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 22 இந்திய மீனவர்களையும் விளக்கமுறையில் வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறி மீன்பிடித்த 22 இந்திய மீனவர்கள் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டனர். அவர்களின் 3 படகுகளும் கைப்பற்றப்பட்டன. கடற்படையினரால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள அவர்கள் இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள். மீனவர்களை எதிர்வரும் 28 வரை விளக்கமுறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வவுனியாவில் மகளை ஏற்றிச் சென்ற தந்தை விபத்தில் மரணம். வவுனியா சைவ பிரகாசம் மகளிர் வித்தியாலயத்துக்கு அருகில் கடந்த 7 இடம்பெற்ற விபத்தில் நபர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்திருக்கின்றார். குறித்த பாடசாலையில் கல்வி கேட்கும் தனது மகளை ஏற்றிச் செல்வதற்காக மோட்டார் சைக்கிளில் பயணித்த அவரை பட்டாரக வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. சம்பவத்தில் வவுனியா ஓயார் சின்ன குளத்தைச் சேர்ந்த ஸ்ரீஸ்கந்தராசா என்பவர் மரணமாகியிருக்கின்றார். அமெரிக்கா உடனான MCC உடன்படிக்கை வேறு பெயரில் வந்தால் கூட அதில் இலங்கை கைச்சாத்திடாது. அமெரிக்கா உடனான மிலேனியம் சவால் உடன்படிக்கை வேறு பெயரில் வந்தால் கூட அதில் இலங்கை கைச்சாத்திடாது என்றும் நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களை மட்டுமே ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் செய்யும் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மருதனார் மடம் வைரஸ் கொத்தணி எண்ணிக்கை அதிகரிப்பு. யாழ் மாவட்டத்தில் மேலும் ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி அறிவித்துள்ளார். இதன்படி மருதனார் மடம் வைரஸ் கொத்தணியின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 77 அதிகரிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் கடந்த 2 90 பேருக்கு வைரஸ் தொற்று. வடக்கில் இம்மாதம் 1 இதுவரை 90 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் அறிவித்துள்ளார். அத்துடன் மருதனார் மடத்தில் பரவ ஆரம்பித்த வைரஸ் தொற்று சுன்னாகம் சங்கானை திருநெல்வேலி சந்தைகளும் பரவியுள்ளதாகவும் இதற்கு தம்புள்ள சந்தைக்கும் தொடர்புள்ளதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். மாணவர்களுக்கு இணைய கல்வியை இலவசமாக வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி திருகோணமலையில் போராட்டம். அனைத்து மாணவர்களும் இணைய கல்வியை இலவசமாக பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்று அரசாங்கத்தை வலியுறுத்தி மக்கள் விடுதலை முன்னணியின் திருகோணமலை கிழக்கு மாகாண கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெள்ளவத்தையில் ஒரே நாளில் அதிகளவான வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் வைரஸ் தொற்றின் தாக்கம் வெகுவாக அதிகரித்து வருகின்றது. அதன் அடிப்படையில் கடந்த 24 65 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பில் 242 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. நாட்டில் இன்று மட்டும் 660 பேருக்கு வைரஸ் தொற்று. மொத்த பாதிப்புகள் 36 கடந்தது. கடந்த 24 660 பேருக்கு வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 36 கடந்தது. இன்னும் 8826 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இலங்கையில் வைரஸ் தொற்றினால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 165 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நன்றி.